வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து மகளிர் தினம். அதனையொட்டி பெண்களை சிறப்பிக்கும் விதமாக திருவிக்கா அவர்கள் எழுதின பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்ற புத்தகத்திலிருந்து சில சிறந்த குறிப்புகளை மட்டும் உங்களோட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். இந்த நூலுடைய கட்டுரைகள் அனைத்தையுமே உங்களுக்கு நான் வரிசையாக வருங்காலங்களில் பதிவிட போகிறேன். அதையும் கேட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி திருவிக்கா யார், அவருடைய இந்த நூல் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். திருவிக்கா என்று அழைக்கப்படக்கூடிய திருவி கல்யாண சுந்தரனார் இவர் 26/8/1883 பிறக்கிறாரு. அப்பா விருத்தாச்சலம் முதலியார், அம்மா சின்னம்மாள். இவருடைய வாழ்க்கையில் சில முக்கியமான வருடங்களை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். அதோ டிசம்பர் 1901 கதிர்வேற்பிள்ளை அவரை வந்து முதன் முதல்ல சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் கதிர்வேற்பிள்ளையுடைய மாணாக்கராக 1901-1906 வரைக்கும் பயிற்சி பெறாரு. 1903 ஸ்ரீ பாலசுப்ரமணிய பக்த ஜனசபை அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குகிறார், முக்கியமான ஒரு அமைப்பு. அதுக்கடுத்து 1907 கடற்கரையில் விபின் சந்திரபாலர் சொற்பொழிவை கேட்குறார். அதுக்கப்புறம் 1907-8 வரைக்கும் ஸ்பென்சர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. 1908 திருவல்லிக்கேணியில் சிவனடியார் திருக்கூட்டம் தொடங்குது. 1908-10 வரைக்கும் மயிலை மகாவித்வான் தணிகாச்சல முதலியார்கிட்ட சித்தாந்த சரித்திரத்தை படிக்கிறார். 1908-10 வரைக்கும் உமாபதி குரு பிரகாசம் ப்ரெஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி பெரிய புராண உரையை வெளியிடுறார். அதுக்கப்புறம் 1910 அன்னி பிரசன்ட் அம்மையாரை சந்திக்கிறாரு. 10-16 வரைக்கும் 1000 விளக்கு அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்குகிறார். அப்போது அடிப்படையில் ஒரு ஆசிரியராக பணி செய்தவர் திருவிக்கா அவர்கள். இவர் 1911 சைவ சித்தாந்த மகா சமாஜத்தில் முதல்ல சொற்பொழிவாற்றார். அதுக்கு பிறகு 12 கனகாம்பிகை அம்மையாரை திருமணம் பண்ணிக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக உங்களுடைய இல்லறம் போயிட்டுருக்கு. அதுக்கு பிறகு 1916 வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழாசிரியராக பணியில் சேர்றார். 1917 அரசியல் துறையில் முதலாக தன்னுடைய பேச்சை தொடங்குகிறார். அதாவது அரசியல் சார்ந்து இவருடைய இயங்குதல் அப்படின்றது 1917 தான் வந்து தொடங்குது. அதுக்கு பிறகு 1917 டிசம்பர் மாதத்தில் தேசபக்தன் என்கிற பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. 1918 சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படின்ற ஒன்றை தொடக்கி வைக்கிறார். தொழிலாளர் நலனுக்காக பெரிதும் பாடுபட்ட திருவிக்கா அவர்களுடைய அந்த தொழிற்சங்கம் தொடங்கிய ஆண்டு 1918. அதுக்கப்புறம் 1918 அந்த வருடத்திலேயே மனைவியை இழக்கிறாரு. அதுக்கப்புறம் 19வது ஆண்டில் மகாத்மா காந்தியை முதல்ல பார்க்குறார். அதுக்கப்புறம் 1919 டிசம்பர் மாதத்தில் அதாவது அந்த ஆண்டின் இறுதியில் பாலகங்காதர திலகரை சந்திக்கிறார். அதனுடைய விளைவாக 4/7/1920 மத்திய தொழிலாளர் சங்கம் பிறக்குது. இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பத்திரிகை அப்படின்னு சொல்லணுன்னா நவசக்தி. இதை 1920 10வது மாதத்தில் இந்த பத்திரிகையை தொடங்குகிறார். அதுக்கு பிறகு 1925 இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. காஞ்சிபுரத்தில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் மகாநாட்டு தலைமை வகிக்கிறாரு. வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் அதை பற்றிய ஒரு தீர்மானத்தை நிராகரித்து ஈவேரா மற்றவங்களாம் வந்து வெளியேறுறாங்க. 1940 திருவெற்றியூரில் நடந்த பலி நிறுத்தத்தில் கலந்துக்கிறாரு. 1943 60வது வயதை அடைகிறாரு. 1953 இந்த உலகை விட்டு நம்மை விட்டும் இலக்கிய உலகை விட்டும் பிரிகிறார். இதுதான் இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆண்டுகள். இவருடைய இந்த அற்புதமான ஒரு நூல், அதாவது பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்கிற நூல், எழுதப்பட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய புரட்சிகளை உருவாக்கிய நூல். அதாவது பெண்ணுக்கு பெருமை சேர்த்த நூல், பெண்கள்லாம் வந்து தங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின ஒரு காலகட்டம் அது. அதனால் இந்த நூல் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் அந்த காலமாக இருந்தாலும் இன்றைய காலகட்டமாக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். திருவாரூர் விருத்தாச்சலனாருடைய மகன் கல்யாண சுந்தரம், இதுதான் திருவிக்கா நம்ம சொல்கிறோம். இவருடைய ஊர் பற்றி சொல்லலையா, திருவிக்கா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சைதாப்பட்டை வட்டத்தில் கூடிய துள்ளம் அப்படின்ற சிற்றூரில் பிறந்து வளர்ந்தவர். நிறைய தமிழறிஞர்கிட்ட படித்தார்ன்றதை நம்ம பார்த்தோம். நிறைய தமிழ் நூல்களை எழுதினார். அந்த நூல்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பெண்ணின் பெருமை என்கிற நூல். சரி, இந்த நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி
இந்த நூலை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ ஒரு அறிமுகம் கொடுத்துருப்பார்லே, அந்த அறிமுகத்தை இன்றைக்கி பார்க்கலாம். இந்த நூலுடைய முன்னுரை பார்த்திங்கன்னா, உலகம் பெண் ஆண் என்னும் இருபாலராலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இரண்டும் சேர்ந்த ஒன்றே உலகம் என்பது. இரண்டும் ஒன்றி இயங்கினாலன்றி உலகம் நல்வழியில் நடைபெறாது. பெண் தாயாகலான் பெண்ணலன் பெரிதும் ஓம்பப்பெறல் வேண்டும். பெண்ணலன் ஓம்பப்படாத இடத்தில் வேறு எவ்வித நலனும் நிலவுதல் அரிது. ஒரு நாட்டு நலன் அந்நாட்டு பெண்மக்கள் நிலையை பொறுத்தே நிற்கும். இந்நாளில் பெண்ணுலகில் பலதர குறைபாடுகள் தோன்றியுள்ளன. அவற்றுள் இரண்டு சிறப்பாக குறிக்கத்தக்கன. ஒன்று, சிறிதும் நாகரிகமின்றி சில இடங்களில் பெண் இருளில் மூழ்கி கிடப்பது. மற்றொன்று, பழுத்த நாகரிகம் என்னும் பேய் சிலருக்கு சில இடங்களில் பெண் இரையாகி வாழ்வையே குலைத்து கொள்வது. இருசாராரும் ஒழுங்குபட்டு பெண்மை உடையவராய் உலகிற்கு பயன்படல் வேண்டும். நமது நாட்டில் இடைக்காலத்தில் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள் பெண்ணுலகின் பெருமைக்கு கேடு சூழ்ந்தன. அக்கட்டுப்பாடுகள் பெண்ணினத்தை கல்லாய் மண்ணாய் நடைப்பிணமாய் செய்துவிட்டன. மேல் நாட்டில் இத்தகைய கொடுங்கட்டுப்பாடுகள் இல்லை. ஆனால் ஆண்டு பழுத்த நாகரிகம் என்னும் அழகை பெண்மையின் இறைமையை கவர்ந்து நிற்கிறது. அந்நாட்டு பெண்ணறிஞர் பலர் தாய்மை பேற்றை இழிவன கருதி வாழ்தல் கண்கூடு. தாய்மை நிலவாத இடத்தில் இறைமை எங்கிடம் நிலவும்? மேல் நாட்டு பழுத்த நாகரிகம் உலகை வளர்க்குமா தேய்க்குமா? மேல் நாட்டு அறிஞர் சிலர் பெண்மையை பற்றியும் தாய்மையை பற்றியும் அரிய நூல் பல எழுதி வருகின்றனர். அந்நூல்களின் உட்கிடக்கை பெரிதும் நமது நாட்டு பழைய அகப்பொருள் நூல்களின் உட்கிடக்கைக்கு அறம் செய்தல் கண்டு யான் கழிப்பேருவகை ஏதுவதுண்டு. நன்மக்கள் எவராயினும் அவர் யாண்டு உறைவேராயினும் அவர்தம் அறிவில் ஒரே கருத்து அரும்புதல் இயல்பு. நமது நாட்டு பழமை இப்பொழுது மேல் நாட்டில் புதுமை உருப்பெறுகிறது. பழமை புதுமை உருத்தாங்கள் இயல்பு. பழமைக்கும் புதுமைக்கும் பொருளில் வேற்றுமை இல்லை. தோற்றத்திலேயே வேற்றுமை உண்டு. பொன் முதன்மைக்கு எப்பொழுதும் அழிவில்லை என்னும் நியாயம் இன்றும் கருதற்பாலது. முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பெற்றேனே என்றார் வாத உரடிகள். நமது நாட்டு பழமை எனும் உயிர் இக்கால மேல்நாட்டு புதுமை எனும் உடல் தாங்கும் முறையில் தமிழ் மொழியில் நூல் பல யாத்தல் காலத்திற்கு ஏந்த தொண்டாகும். அத்தகைய நூல்களின் இன்றியமையாமை சொல்லவும் வேண்டுமோ? பெண் பெருமை பேசும் பன்னூல் இப்பொழுது வெளிவரல் மிக அவசியம். நம் தமிழ்நாட்டில் பெண்மையை பற்றிய நூல்கள் சில வெளிவந்து உலவுகின்றன. அவற்றுள் பெரும்பான்மையான நூல்கள் இடைக்காலத்தில் தோன்றிய அடக்குமுறைகளின் எதிரொலியாக விளங்குகின்றன. சிறுபான்மையென காமவெறி ஊட்டக்கூடிய முறையில் எழுதப்படுகின்றன. இவையல்லாத நூல்கள் இயற்றிய அன்பர்க்கு என் வணக்கம் உரித்தாகுக. பழமையும் புதுமையும் பிறவ ஒல்லும் வகை முயன்று பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்னும் இந்நூலை எழுதலானேன். இந்நூல் பெண்மை தாய்மை இறைமை என்னும் முப்பொருளை முதலாக கொண்டது. இம்மூன்று முறையே நூலின் உடல் உள்ளம் உயிராக அமைந்திருக்கின்றன. இம்மூன்று முதல்களிலின்று கிளம்பிய சுவடுகளும் கோடுகளும் நூலின் பிற உறுப்புகள் என்க. பெண் பிறவியின் விழுமிய நோக்கம் அன்பால் ஒருவனை மணந்து ஒழுங்குபட்ட இல்வாழ்க்கை என்னும் இயற்கை வாழ்வு நடத்துவதில் நிறைவென்பது நூலின் திரண்ட பொருள். இயற்கை வாழ்வென்றும் வழுவி செயற்கை பாடில் விழுவதால் விளையும் கேடுகள் நூற்கண் விளக்கமாக ஓதப்பட்டுள்ளன. அரண் அன்பு அருள் முதலியவற்றுக்கு பெண் உறையுள் என்பது நூலில் தெளிவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. ஒருத்தி ஒருவனுடன் வாழ்தல் ஒருவன் ஒருத்தியுடன் வாழும் அந்த ஒழுக்க மனம் நூலில் யாண்டு கமழ்ந்து கொண்டிருக்கும். இந்நூலின் உள்ள கிடக்கை உணர விரும்புவோர் நூலை முற்றும் படித்து பார்ப்பாராக. ஆங்காங்கே
சில பொருள் கண்டு நூலை பற்றி ஒருவித முடிந்த கருத்த கோடலாகாது. ஓரிடத்தில் ஓர் ஐயப்பொருள் காட்சியளிக்கும், அவ்வையை நீக்க பொருள் மற்றொரு இடத்தில் மிளிரும். ஆகவே நூலை முற்றும் வாசிக்குமாறு அன்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். இயற்கை வாழ்வு, செயற்கை வாழ்வு, உடலோம்பல், மலச்சிக்கல், கூடா ஒழுக்கத்தால் விளையும் கேடுகள் போன்ற பொருட்கள் நூலின் ஊடே சில இடங்களில் பெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அவை கூறியது குரல் நோக்குடன் பெய்யப்பட்டனவல்ல என்பதையும், அனுபாதம் என்னும் நியாயம் பற்றி பெய்யப்பட்டன என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் பெருமை பெறின் நாடும் பெருமை பெறும் என்னும் கருத்து கொண்டு சிறியேனால் எளிய முறையில் எழுதப்பெற்ற இந்நூல் குற்றம் குறைகள் உளவேல் அவற்றை அறிஞர் பொருட்தருள்க என்று தனது முன்னுரையை இந்த நூலிலே வழங்குகிறார் திருவாரூர் தி கல்யாண சுந்தரனார். இந்த முன்னுரை வழங்கப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா 5/6/1927 திருவிக்காவுடைய முன்னுரையோடு தொடங்கிய இந்த நூல் இன்றைய காலகட்டத்திலும் கூட மிக பொருத்தமான ஒரு நூலாக, பெண்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நூலாக, ஆண்கள் சிந்திக்கத்தக்க ஒரு நூலாக, கருத்துக்கள் அடங்கிய பொக்கிஷமாக அமைந்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த நூலில் வரக்கூடிய பல கட்டுரைகளும் நான் உங்களுக்கு பிறகு வாசித்து காமிக்கிறேன். இதை தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. அனைவருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்.